ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அணுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழுகிற வாழ்க்கையில் வந்து துயரங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷாலையும் உயரங்களை தொட வைக்கக்கூடிய நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சிறப்புகளை பொறுப்புகளோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த வகையில் அதாவது நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள், அதற்கடுத்து 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன், ஒவ்வொரு ராசிக்காரருமே சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வத்தை இந்த நாளில் வழிபடலாம் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகள், 27 நட்சத்திரத்தை உள்ளடக்கிய 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அதற்கடுத்து அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய இதுவரைக்கும் தெரியாத அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சாஸ்திர விஷயங்கள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை உறுதியோடும் உண்மையோடும் தெரிஞ்சுக்கக்கூடிய நமது ராஜயோகம் நிகழ்ச்சியில் முதல் முதலாக இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 14/2/2018 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. அதிகாலை 12:03 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் உத்திராடம்.
காலை 6:11 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 9:00 10:00 வரை, மாலை 4:30 5:30 வரை, ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய மங்களகரமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்த அதிபதி புதன் பகவான், ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து, அதாவது திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய மங்களகரமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். மாங்கல்ய நமஸ்காரத்தின் மூலமாக மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வாடாமல்லி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் NZ. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி சாதனை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று, பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பும் பொறுப்பும் சேரக்கூடிய சீரான நாளாகவே இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் வந்து பெற்றவங்களுடைய பேச்சு கேட்காத குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் பெற்றவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறத விட, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட, நெகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலையை உணர முடியும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கருட வழிபாட்டால் கடன் தீரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் யானை நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் VI. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமிதம் நிறைந்த பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால 8 இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் நட்டமில்லாத நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் நிறுத்திக்கலாம். அதே சமயம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நேரம் காலம் பார்க்காம உங்களுடைய உழைப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு மீறிய மதிப்பும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். கணபதி வழிபாட்டால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OE. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாராட்டுகளும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி, சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த முயற்சி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய மதிப்பை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய ஆலோசனையை மறைமுகமாக எடுத்துக்கிறது நல்லது. விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் இன்னும் வளமாக எழுந்து நிற்கக்கூடிய பாக்கியம் இருந்த இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KP. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையோடு பெருமை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு மனை பூமி தோட்டம் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவர்களுக்கு, அதாவது அரசாங்க வேலையை எதிர்பார்த்து காத்து கிடந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நிச்சயமாகவே அலைபேசி வழியாக அற்புதமான நல்ல செய்தி வரும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத மன குழப்பங்களும் அவ்வப்பொழுது வந்து போகும். கடவுள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் காவி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் BJ. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய பெருமிதமான நாள்.
நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து நல்லதொரு மகிழ்ச்சி வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். கடந்த காலங்களில் பெற்றவங்களுடைய பேச்சு கேட்காத, அதாவது பெற்றவங்களுக்கு தொல்லை தந்த பிள்ளைகள் மூலமாக இன்றைய நாளில் எல்லை இல்லாத ஏற்றங்களும் மாற்றங்களும் அவங்க மூலமாக மிகப்பெரிய பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான சூழ்நிலை நிச்சயமாகவே அமையும். அன்னதான பிரார்த்தனையால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HB. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தந்தரமான செயல்பாடுகளால் தாத்பரியமான பெருமைகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ஆதித்ய பகவானும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால இந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களிலுமே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் தந்திரமான வகையில் செயல்பட்டு மிகப்பெரிய மார்க்கங்களையும் தீர்க்கங்களையும் எதிர்பாராத ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாளாகவே இன்றைய நாள் அமையுதுங்க. மாலை நேர பிரார்த்தனையால் மன அமைதி மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் PR. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இனிப்பான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானமும், காவல்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமும், கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களிலிருந்து அவமானம் விலகக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாளாகவே இன்றைய நாள் அமையுதுங்க. வளம்புரி வழிபாட்டால் வளமும் நலமும் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FZ. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்கள் மூலமாக துணிவான காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். ஏற்கனவே உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்த அந்த தொல்லைகள் விலகி எல்லையில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதிகாரமும் அவங்க எதிர்பார்க்காத நல்லதொரு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால தப்பாகவே இருந்தால் கூட அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கிறது ஓரளவுக்கு நல்லது. நந்தி வழிபாட்டால் நன்மையை உண்மையாக சந்திக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் VQ. மனோபலமும் மதி நுட்பமும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பண வரவுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய பாக்கியமும் பெண்களுடைய ஆலோசனையால் பெரும் விபத்துக்களையும் பெரும் அசம்பாவிதங்களையும் தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும். வீட்டில் உள்ள பெண்கள் சின்ன பெண்ணாக இருந்தாலும் கன்னி பெண்ணாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை மனசார ஏற்றுக்காமல் இருந்தாலும் மறைமுகமாக ஏற்றுக்கிறது கண்டிப்பாக நல்லது. இன்றைய பிரார்த்தனைகள் மூலமாக ஓரளவு நன்மை கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் MS. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு, ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தூக்கம் இல்லாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளில் வந்து நல்லதொரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத விட நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். தாயாருடைய பிரார்த்தனையால் தகுதிகள் உயரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் XT. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய பொறுமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும்.
விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் இல்லாத விளைச்சல் அதிகமாகக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகமாகும். விசா எடுத்து வெளிநாடு போனவங்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. புஷ்ப வழிபாட்டால் புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் இஜட்ஆர். அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பியன், விதியன், லக்னம், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால நேரப்படி பிரபஞ்ச விதிப்படி வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் உங்களுடைய கடவுளால் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும், அதாவது சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக, அதாவது கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஜகத் தர்த்தே நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் ஜகத் தர்த்தே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். மந்திரத்தை பார்க்க முடியாதவங்க அல்லது உச்சரிக்க முடியாதவங்க, மந்திரம் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தை தவற விட்டவங்க கவலைப்பட வேண்டியதில்லைங்க. யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்கன்னா எந்த நேரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை பார்த்துக்க முடியும். உச்சரிக்க தெரியாதவங்க யூடியூப்பிலேயே இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க வச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளும் கஷ்டகாலங்களும் விலகி அதிர்ஷ்ட தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்தனையோடு உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பையில் வந்து எந்த சாமியை கும்பிட்டா நல்லது, எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிட்டா நல்லது, எந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணினா நல்லது, எந்த விதமான விளக்கு ஏற்றினா நல்லது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் சொன்னதை நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நிறைய பேர் வந்து மனசார பாராட்டியிருக்கீங்க. பாராட்டக்கூடிய அத்தனை உள்ளங்களில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த நேரத்தில் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது வந்து சரியான வகையிலே நம்ம வந்து கடைப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, எந்த நேரமாக இருந்தாலும் சாமி கும்பிட்டோம்னா அது நமக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறு வழி, அதாவது குறுக்கு வழி சொல்லி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு நாளைக்கு வரக்கூடிய 24 மணி நேரத்தில் எந்த நேரமுமே ஆகாத நேரம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை எல்லா நேரமுமே நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரியான பிரபஞ்ச விதி கிடையாதுங்க. ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் நல்ல நேரம் இருக்குது, குறிப்பிட்ட நேரங்களில் ஆகாத நேரம் இருக்குது, குறிப்பிட்ட நேரங்களில் தோதான நேரம் இருக்கும். ஆனால் ஆகாத நேரமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை வந்து உங்களுடைய சொந்த முயற்சிக்கு சொந்த வளர்ச்சிக்கு பயன்படணும் அல்லது பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை எந்த நேரத்தில் கும்பிட்டாலும் பஞ்சபூதங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பூமாதேவியை வந்து வலதுகை மோதிர விரலால், அதாவது வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், கண்டிப்பாக பஞ்சபூதங்களே உங்களுக்கு தஞ்சமாக இருந்து பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கையை பக்குவமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். தகுதி இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் அமைதி இருந்ததுனாலே சில நேரங்களில் ஆனந்தமயமான சூழ்நிலைகளை அனைவருமே சந்திக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க,
திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் உறுதியோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.